அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் யோகனா தெலுங்கு. நான் நிபந்த தமிழ் பள்ளியில் 2ஆம் ஆண்டு பெறுகிறேன். இன்று நான் உங்களுக்கு ஒரு அருமையான கதை கூறப் போகிறேன். அனைவரும் தயார் அன்பர்களே? என் கதையின் தலைப்பு பறக்க ஆசைப்பட்ட ஆமை. ஆச்சரியமாக உள்ளதா? ஆமை எப்படி பறக்கும்? வாருங்க நண்பர்களே, நாம் கதையை கேட்போம். ஒரு கடற்கரை ஓரத்தில் ஆமை ஒன்று வசித்து வந்தது. அதை தவிர அங்கு சில கடல் பறவைகள் வாழ்ந்து வந்தன. கொக்கு, நாரை மற்றும் சில பறவைகள் இருந்தன. அவற்றில் சில பறவைகள் ஆமைக்கு நண்பர்களாகவும் இருந்தன. ஒரு நாள் மாலை வேளையில் ஆமை கடலோரத்தில் இருந்த பாறையில் ஓய்வு எடுத்துக் கொண்டிருந்தது. அப்பொழுது வானில் சில பறவைகள் பறப்பதை பார்த்தது. ஆஹா, என்ன அழகாக இந்த பறவைகள் பறக்கின்றன! ஆனந்தமாகவும் தெரிகின்றனவே. நம்மால் பறக்க முடியாதே, நமக்கு யாருமே பறக்க கற்றுத்தரவில்லையே என்று வருகிறது. நாட்கள் கடந்தன. ஒரு நாள் ஆமை தன் நண்பர்களான நாரைகளையும் சென்றது. நண்பர்களே, இப்படியாவது என் பறக்கும் ஆசைகள் நிறைவேற்றுவீர்களா என்று கெஞ்சியது. ஆமை கூறியதை கிட்ட 2 நாரைகள் ஆமை மீது இறக்கம் வந்தது. சரி ஆமை, நாங்கள் ஒரு யோசனை தெரிவிக்கிறோம். அதன்படி நீ நடந்தால் நீயும் பறவை போல் வானில் பறக்கலாம் என்றது நாரைகள். அதன் அவை ஆமையிடம், ஆமையே, ஒரு குச்சியின் நெடுபாகத்தை நீ வாயால் கவிக்கொள்ள வேண்டும். நாங்கள் இருவும் குச்சியின் மூலைகளை கவிக்கொள்வோம். நாங்கள் பறந்து செல்லும் போது நீயும் எங்களோடு சேர்ந்து பறக்கலாம் என்று யோசனை தெரிவித்தனர். அதை கேட்டு ஆமை மகிழ்ச்சி கொண்டது. உடனே நாரைகள் ஆமையை நோக்கி, ஆமையே, நீ முக்கியமாக நீ மற்றொன்றையும் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். நாம் பறந்து செல்லும் போது இக்காரணத்தை கொண்டு நீ வாயை திறக்க கூடாது. ஆமை மதற்கு ஒப்புக்கொண்டது. அதன்படி நாரைகள் குச்சியை தூக்கிக் கொண்டு பறந்தன. குச்சி நடுவில் ஆமையும் தொங்கிக் கொண்டு பறந்தது. அவ்வாறு பறந்து செல்லும் போது ஒரு கிராமத்தின் வழியாக பறந்தனர். கிராமத்தில் விளையாடி கொண்டிருந்த சிறுவர்கள் 2 நாரைகள் ஆமை தூக்கி கொண்டு செல்வதை கண்டனர். அவர்கள் ஆமை கண்டு கேலி பேசி சிரித்தனர். சிறுவர்கள் தண்ணி கேலி செய்வதை கிட்ட ஆமைக்கு கோபம் வந்துவிட்டது. அது பதிலுக்கு சிறுவர்களை கோபத்தில் திட்டழித்தது. எனவே ஆமை வாயை திறந்தது. வாயை திறந்த மருளுடைய குச்சிக்கு நவி கீழே வந்தது. அந்த ஓப்பத்தம் ஆமைக்கு பலத்த காயங்கள் ஏற்பட்டன. அதன் பின்னரே ஆமை தன் தவறை நினைத்து வருங்கியது. நம் மீது அன்பு கொண்டவர்கள் நமக்கு கூறும் அறிவுரைகளை ஒரு நாளும் மீறக்கூடாது. நன்றி, வணக்கம்.